கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த உலகத்தில் நமக்கு அநேக உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் நமக்கு தெரிந்தவர்கள் இருக்கலாம். இவர்களுக்கு நாம் தெரிந்தோ தெரியாமலோ ஏதாவது ஒரு தவறு செய்திருக்கலாம். என்னதான் நெருங்கிய உறவாக இருந்தாலும் அவர்கள் அந்த தவறை முழுமையாக மன்னிப்பதென்பது மிக கடினம். ஆனால் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், எரேமியா 32:42 நான் இந்த ஜனத்தின் மேல் இந்த பெரிய தீங்கையெல்லாம் வரப்பண்ணினது போல அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மையையும் அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் என்னதான் தவறு செய்திருந்தாலும் அந்த தவறை நாம் விட்டு கர்த்தரை முழு மனதோடு தேடும் பொழுது கர்த்தர் நம்மை மன்னித்து நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆதலால் இன்று நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட்டு கர்த்தரை முழு மனதோடு தேடுவோமா? நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை விட்டு உம்மை முழு மனதோடு ஆராதிக்கிற கிருபைகளை எங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்